முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. செவ்வாய் தோஷம் தீர்க்கும் சிறப்பு மிக ஆடி கீர்த்திகை விரதம். பொதுவாக கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. திதிகளில் சஷ்டி திதி முக்கிய திதியாக அனுசரிக்கப்படுகிறது. நட்சத்திரத்தில் கீர்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கான நட்சத்திரமாகவே திகழ்கிறது. மாதந்தோறும் தான் கீர்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதில் ஆடி மாதம் வரும் கீர்த்திகை நட்சத்திரம் மட்டும் ஏன் அத்தனை விசேஷமாக கருதப்படுகிறது? வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை உத்தராயண துவக்கத்தில், அதாவது தை மாதத்தில் வரும் தை கீர்த்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கீர்த்திகை என்றும், மற்றும் தட்சாயண துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கீர்த்திகை. உலக மக்கள் அனைவருமே தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடி கீர்த்திகை நாளை கொண்டாடுகிறார்கள். ஆடி கீர்த்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தால் நாம் கோரிய வரங்கள் அனைத்தும் அவனால் நமக்கு அளிக்கப்படும் என்பது முருக பக்தர்களின் நம்பிக்கை. சூரனை வதைப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு முகனை வளர்க்கும் பொறுப்பை ஆறு கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அந்த கார்த்திகை பெண்கள் குமரனை சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்தார்கள். அன்னை உமையவள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்துணைத்து ஒன்றாக்கினாள். ஆங்கே ஒரு முருகன் ஆறு முகத்துடன் தோன்றினான். அப்பொழுது அங்கு பிரசன்னமான சிவபெருமான், இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் இந்த பாலகனை வளர்த்தால் இவள் இனி கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான். இந்த கார்த்திகை பெண்களுக்கு உண்டான நட்சத்திரம் அமையும் தினத்தில் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு அவன் அருளால் எல்லா குறைகளையும் நீங்கிவிடும், நல வாழ்வும் முத்தியும் கிடைக்கும் என்று ஆசிகள் கூறி அப்பெண்களுக்கு நட்சத்திர பதவியையும் அளித்தார். இப்படித்தான் கார்த்திகை விரதம் உண்டானது. ஆடி மாதம் என்பது முருகனின் தாயான சக்திக்கு உகந்த மாதமாகும். எல்லா முருகஸ்தலங்களிலும் ஆடி கீர்த்திகை நாளில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் திருவீதி உலாவும் உற்சவங்களும் சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் கந்தனுக்கு பிரியமான பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்சக்காவடி, சேவல் காவடி, தீர்த்தக்காவடி என்றும் பலவித காவடிகளை எடுத்தும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமான கருதப்படுவதால் ஆடி கீர்த்திகை நாளன்று முருகனை மனமுருக பிரார்த்தித்து விரதம் இருந்தால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை, செவ்வாய் தோஷத்தால் தடை ஆகியவை விலகும். சிலர் ஆடி மாதத்தில் இருந்து, அதாவது ஆடி கீர்த்திகையில் இருந்து விரதத்தை தொடக்கி ஆறு மாதங்கள் மேற்கொண்டு தை மாத கீர்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள். விரதம் மேற்கொள்பவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் நாளான பரணி அன்று இரவே ஆகாரம் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும். மறுநாள் கார்த்திகை அன்று நெய் தீபம் ஏற்றி முருகனை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து முருகனுக்குரிய உண்டான பதிகங்களை பாடி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். கார்த்திகை அன்றும் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு பிரசாதத்தையே ஆகாரமாக உட்கொள்ளலாம். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம், உப்பு சேர்க்காமல் கஞ்சி போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். கருணையே வடிவான கந்தப்பெருமான் தனது ஜென்ம நட்சத்திரமான விசாகத்தன்று விரதம் இருப்பதை காட்டிலும் தன்னை வளர்த்த தாயார்களின், அதாவது கார்த்திகை பெண்களை குறிக்கும் கீர்த்திகை நன்னாளில் விரதம் இருந்து மேற்கொள்வதையே விரும்புகிறான். இத்தினத்தில் முருகப்பெருமானை விசேஷ பூஜைகளாலும் விரதங்களாலும் திருப்தி செய்து எல்லா நற்பலன்களையும் பெறுவோம். வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Come.